தியாகராஜ பாகவதர் காலத்திலிருந்து, புரட்சி தலைவர் காலத்திலிருந்து, நடிகர் திலகத்திலிருந்து, மனோரம்மா சந்திரபாபு நாகேஷ் வரைக்கும் உள்ள அனைத்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் இந்த திரைப்படத்துக்கு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். மதுரை மணிக்குறவன் இந்த ட்ரெய்லர் நிகழ்ச்சியில் என்னை அழைத்ததுக்கு முதல்ல வந்து ப்ரொடியூசருக்கும் டைரக்டருக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் பத்திரிகை துறை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய முதல் கண் வணக்கம். இன்றைக்கி இந்துக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாள், மகாலய அமாவாசை. அதை பற்றி உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நம்மை விட்டு பிரிந்து சென்ற முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் நாள். இந்த துறையை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முன்னோர்கள் தியாகராஜ பாகவதர் காலத்திலிருந்து, புரட்சி தலைவர் காலத்திலிருந்து, நடிகர் திலகத்திலிருந்து, மனோரம்மா சந்திரபாபு நாகேஷ் வரைக்கும் உள்ள அனைத்து முன்னோர்களுடைய ஆசீர்வாதமும் இந்த திரைப்படத்துக்கு கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்கும். மதுரை மணிக்குறவன், அதை குறவர்னு மாத்திட்டாங்க, நல்ல விஷயம். ஒரு டாக்டர் ஐயா சொன்னார், இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் என் கண்ணுக்கு மதுரையும் தெரியுது, நம்ம எல்லாருக்குமே அந்த குறவரும் தெரியுது. இந்த மணிங்கிறது எப்ப வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காரு ப்ரொடியூசர். ஆக இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி அடையணும், அந்த மணிங்கிறது அவருக்கு போய் சேரணும். அந்த மணி போய் சேர்ந்ததுன்னா இன்னும் நிறைய திரைப்படங்களை தயாரிப்பாளர் இதுதான் உண்மை. ஒரு தயாரிப்பாளர் எதை நம்பி வந்து படம் எடுக்கிறாங்கன்னா, காசை போடுறாங்கன்னா, அந்த படத்துடைய கதையை நம்பி, அந்த படத்துடைய இயக்குனரை நம்பி, அந்த படத்தில் நடிக்கும் நடிகர்களை நம்பி. அதைவிட இந்த படத்தை எடுத்தால் நிச்சயமாக மக்களிடையே சென்று அடையும், அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிற நம்பிக்கையில தான் எடுக்கிறாங்க. அந்த நம்பிக்கையை பொதுவாக வந்து ரசிகர்கள் வீணடிக்கக்கூடாது. திரைப்படத்துடைய நம்பிக்கையே வந்து ரசிகர்கள் பொறுத்தார். ஆக இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் ட்ரெய்லர் பார்க்கும்போதே பக்கத்தில் ஐயா உட்காந்துருந்தார், சொன்னேன், இளையராஜா இளையராஜா தான். இந்த சாங் பார்த்தீங்களே, சாங்கில் எல்லா வார்த்தையும் புரிஞ்சுதா இல்லையா? இன்றைய காலகட்டத்தில் இன்னைக்கு வர திரைப்படங்களை பார்த்தீங்கன்னா பாட்டுடைய வார்த்தைகள் கூட உங்களால் பாட முடியாது. ஆனால் தெளிவான வார்த்தைகளை முத்துலிங்கைய வந்து சூப்பராக எழுதியிருக்காரு. இதுக்கு கை தட்டுங்க, அதான் ஓல்ட் இஸ் கோல்டுங்கிறது. தெளிவான வார்த்தைகள், அதையும் மதுரையை பற்றி எவ்வளவு அழகா இது வரைக்கும் சொல்லாத மாதிரி சொல்லியிருக்காரு. ஆக இன்றைய இளைஞர்களுக்கும் இன்றைய காலகட்டத்திலையும் மதுரையை பற்றி எப்படி சொன்னா புரியுன்ற அளவுக்கு கவிதை எழுதியவர் தான் முத்துலிங்கைய அவர்கள். அவருக்கு வந்து என்னுடைய பாராட்டுகள். ரெண்டாவது, டாக்டர் ஐயா பேசும்போது சொன்னாரு, அந்த குறவன் அப்படிங்கிறது குறவர் மட்டும் நல்ல விஷயம். எந்த இனத்தையும் தாழ்த்தியோ அவர்களை பற்றி குறை சொல்வதோ திரைப்படத்துறையிற்கு அந்த மாதிரி இது கிடையவே கிடையாது. கவுண்டரை பத்தி கதை எடுத்தாலும் நாங்கள் சூப்பராக தான் சொல்லியிருக்கோம். நாடாரை பத்தி கதை சொன்னாலும் சூப்பராக தான் சொல்லியிருக்கோம். தேவரை பத்தி சொன்னாலும் சூப்பராக எழுதியிருக்கோம். ஒரு மொழியை பற்றி மலையாளினாலும் இப்படித்தான் நல்லா இருப்பாங்க, தெலுங்குக்காரர் அப்படி. ஆக வந்து யாரையும் குறை சொல்லி படம் எடுப்பதில்லை. அவர் சொன்னார் வந்து, குரத்தி மகன் வந்து வந்ததுலேருந்து ஒரு மாதிரி அந்த இனத்தை சார்ந்தவர்களுக்கு ஒரு பாதிப்பு கிடையவே கிடையாது. குரத்தி மகன் படம் மட்டும் நானே ஒரு 50 தரம் பார்த்துருப்பேன், நிச்சயமா சொல்றேன். ஏன்னா அந்த இனத்தை சேர்ந்த ஒரு பையன் எந்த லெவலுக்கு வந்தான்னு சொன்னார், அந்த டைரக்டர் அந்த இனத்தை தூக்கி நிறுத்தினார். அதை நீங்க நோட் பண்ணல போடுறது. குரத்தி மகன் படம் வந்து மாபெரும் வெற்றி படம். ஏன்னா சபிக்கப்பட்ட ஒரு இனமாக நினைத்துக் கொண்டிருந்தான் அந்த காலத்துல எல்லாம். குறவர் இனம்னா சபிக்கப்பட்ட கிடையவே கிடையாது, அவங்களும் மனுஷன்தான். ஆனால் கே எஸ் கோபாலகிருஷ்ணன் அவர்கள், இவர்களும் வாழ்க்கையிலே புத்திசாலிகள், முன்னேறுவார்கள், முயற்சி செய்தால் யாரா இருந்தாலும் முன்னுக்கு வர முடியும், இதற்கு மதம் இனம் மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டதான் திறமை அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த படத்துல. உண்மையா இல்லைங்களா சார்? அப்படியா, சரி, ஏதோ எனக்கு புரியலது. அது குறத்தி மகன் சொன்னா அப்படி வச்சு. எப்படி இருந்தாலும் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மைனஸும் சொல்லணும், பிளஸும் சொல்லணும். ஆனா மைனஸ் தோத்து போயிடும், பிளஸ் தான் ஜெயிக்குங்கிறத எந்த சினிமா எடுத்துக்கிட்டாலும். அதை நம்ம ஹீரோங்கிறோம், மைனஸ் சொல்லணும் வில்லங்கிறோம், இவ்வளவுதான். இதுக்கிடையில எங்க மாதிரி காமெடி வந்து அப்படி எப்ப வந்துட்டு போவோம்.
மதுரை மணிக்குறவர் படத்தை பொறுத்த வரைக்கும் அருமையான தயாரிப்பாளர். அதாவது வந்து சினிமா துறையில் பல ஆண்டு காலம் அவர் தாத்தா காலத்துலேருந்து சினிமா துறையில் இருக்கிறவங்க, அவங்கள சோட போனவங்கெல்லாம் கிடையாது. இந்த கதையை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு அப்படின்னா அவருக்கு என்ன அனுபவம் இருந்திருக்கணும். ஒரு கதையை சொன்ன உடனே ஓகே சொன்னார், அப்படி டைரக்டர் சார் சொன்னார் இல்லைங்களா, அவர் பார்த்து சொன்னோடனே ஓகே எடுத்துடலான்னு. அப்போ அந்த அந்த நயம், இது கண்டிப்பாக தேருங்கிற ஒரு முடிவுக்கு அப்போவே வந்துட்டார் தயாரிப்பாளர். இந்த திரைப்படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு எனது முதற்க நன்றி. இந்த திரைப்படத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா, நான் டெக்னிக்கலாக பார்த்தேன், ஒரு பேசிக்காக ஒரு இயக்குனர் அப்படிங்கிறதுனால அந்த ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது இன்றைய டெக்னாலஜி எந்த அளவுக்கு இயக்குனர் யூஸ் பண்ணிக்க நல்லா தெரியுது. நல்ல திறமையான இயக்குனர், அவரை பற்றி சொல்லும்போது ரொம்ப பெருமையாக சொல்லணும். என்னன்னா சொல்கிறதையே சொல்லி எடுக்கிற ஆள் கிடையாது, அவர் சொல்கிறதையே கேட்க சார் இதுதான் சொல்லணும்னு சொல்ல மாட்டார். ஒரு விஷயத்தை சொல்லும் பொழுது உங்கள் ஸ்டைலில் நீங்கள் நம்ம சொல்லலாம் சார், ஒரு ஃப்ரீடம் கொடுப்பார். எப்போ ஒரு இயக்குனர் ஃப்ரீடம் கொடுக்குறாரோ அப்போ அந்த நடிகர் சிறப்பாக நடிப்பான், அந்த சீனும் நல்லா வரும். அப்படிப்பட்ட சிறப்பான, அதாவது அடுத்தவங்க கிட்ட இருக்கிற விஷயத்தை வாங்க தெரிஞ்சிருக்கணும் ஒரு இயக்குனருக்கு. அந்த தகுதியும் திறமையும் படைத்த ஒரு அருமையான நண்பர் இயக்குனர் அவர்கள், அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த நல்ல நாளில் இன்றைக்கு ட்ரெய்லர் ரிலீஸு, இந்த படம் என்பது இன்றிலிருந்து வளர்பிறை போல் வளர்ந்து 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 அடுத்த நிறைய படங்கள் இந்த தயாரிப்பாளர் தயாரிக்கணும், இந்த இயக்குனரும் நிறைய படங்களை இயக்க வேண்டும், அந்த படங்கள்லாம் நானும் இருக்கணும்னு கூறிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.